ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு என் அழகே இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டோமினோஸ் பீஸா பன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பீஸா பன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அதில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுப்போம். காஞ்ச மிளகாய் 2 வந்து சின்ன சின்னசாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குடமிளகாய் கட் பண்ணது கொஞ்சமாக ஒரு சின்ன 1 கப் அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து 1-2 ஸ்பூன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளெக்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவைக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அது அந்த ஆயிலே அது நல்லா கொஞ்சம் விந்து வதங்கட்டும். பன்னீரை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணி அது ஒரு சின்ன 1 கப்பில் வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீருக்கு பதில் சிக்கன் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது கூட போடலாம். மட்டனோட கைமா கூட போட்டு நம்ம செய்யலாம், நம்மளோட விருப்பம் தான், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஆற வச்சு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இப்போ பன்னு எடுத்துகிட்டு அதை 2 கட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஒயிட் மைனஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா நம்ம தடவி விட்டுடுவோம். இது மேலே அந்த ஸ்டப்பில் செஞ்சு வச்சதை வந்து அதை மசாலாவாக அதில் வச்சிடலாம் ஃபுல்லாக. சீஸ் வந்து நம்ம திருவி வச்சுட்டு அதை இதுக்கு மேலே திருப்பி ஒரு அப்ளை பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக. மேலே மிளகு தூள் சும்மா கொஞ்சமாக தூவிட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இன்னொரு பீஸ்லேயும் அந்த ஒயிட் மைனஸ் வந்து நம்ம ஃபுல்லாக தடவிடுவோம். தடவிட்டு இது மேலே அப்படியே மூடிடலாம், அதை மூடி வச்சுடுவோம். மூடிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டொமேட்டோ சாஸ் தடவிட்டு எள்ளு வந்து ஒயிட் எள்ளு, நம்ம எள்ளு போட்ட பன் பர்கரே நம்ம வந்து வாங்குறதுனால வாங்கலாம், அது கிடைக்காத பட்சத்துக்கு நான் வந்து இது மாதிரி வாங்கியிருக்கிறதுனால எள்ளை மேலே கொஞ்சம் தூவிடலாம். தூவிட்டு திருப்பி சீஸ் கொஞ்சம் இருக்கிறது அதையும் ஃபுல்லாக பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு திருப்பியும் சில்லி ஃப்ளெக்ஸும் மிளகு தூளும் கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. தூவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி 2 இலை போட்டுடுவோம். கடாயில் வந்து பட்டர் தடவிட்டு 1 ஸ்பூன் இதை வந்து வச்சு 2-3 நிமிஷம் நம்ம சிம்மில் வேக வச்சுருவோம். மூடிட்டு நம்மளோட அந்த சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். நம்மளோட பீஸா பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. குயிக்காக 1-5 நிமிஷத்தில் நம்மளோட பீஸா பன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இருங்க பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது, ஈஸியான நம்ம வீட்லேயே டொமினோஸ் பீஸா பன் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன் முன்னாடியே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.